நாளில் தேவன் உங்களோடு கூட பேசும்படியாக எனக்கு தந்த வசனம். Today the given word from God for our concentration. ரூத்தின் புத்தகம் 2 அதிகாரம். Ruth chapter 2. 2 அதிகாரத்தில் 4 வசனங்களை கை வைத்து ஒரு மனதோடு கூட வாசிக்க நாம் கேட்கலாம். Verses 4. அப்பொழுது போவாஸ் பெத்லகேமிலிருந்து வந்து அறுக்கின்றவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோட இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லலாம். பலத்த கைகளை தட்டி. இந்த வேத பகுதிகளை சற்று நீங்கள் தெய்வத்தோடு நெருங்குவதற்குரிய பெரும் வாக்காய் இருக்கிறது. This promise will help you to draw near to the Lord closely. போவாஸ் தன்னுடைய வயல் வழிக்கு ஜனங்கள் அறுத்து கொண்டிருக்கிற அறுவடை நேரத்துக்கு வருகிறான். Time of harvest, Boaz reached the paddy field. அந்த சமயத்தில் அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. There is a matter taking place. என்ன செய்கிறான்? What is he? அவன் தன்னுடைய வாகனத்தில் குதிரையின் மேலோ ஒட்டகத்தின் மேலோ ஏதோ ஒன்றின் மேல் வருகிறான். Maybe riding on a chariot or whatever it may be. ஆனால் அவர்களை பார்த்து அவன் சொன்னான். He said to them, அறுத்து கொண்டிருக்கிறவளை பார்த்து, to the reapers, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். May the Lord be with you. அதற்கு அவர்கள் மறுமொழியாக சொன்ன வார்த்தை, They replied, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்றார். May the Lord bless you. கைகளை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சற்று தியானித்து பாருங்கள். We are going to meditate this way. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Children of God. அந்த இடத்தில் போவாஸ் ஒரு தேவனுடைய மனிதன். Here Boaz was a man of God. மற்றொரு பக்கம் சிறலான ஆஸ்திக்கு சொந்தக்காரர். In another hand he was a landlord. மற்றொரு பக்கம் அவன் தேவனுடைய மனுஷனும் அந்த பட்டணத்தில் பெரியவனுமாய் இருந்தான். He was an honorable person on that place. அதே சமயத்தில் அவன் ஒரு நல்ல போதகராயும் அங்கே காணப்படுகிறான். நன்றாய் கவனிக்க வேண்டும். வயல்கள் அறுப்பு காலத்திலே மனிதர்கள் குனிந்து அந்த வெயில் நேரத்திலே அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவன் தம்முடைய வாயை திறந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான். ஆனால் அங்கே அவனை கண்ணை கவரும்படி ஒரு சம்பவம் நடந்தன. மோவாப் தேசத்தின் ஸ்திரியும் அங்கே வந்திருந்தாள். அவளுக்கு பெயர் ரூத். Her name was Ruth. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே புதிதாக ஒருவள் வயலிலே இறங்கி பொறுக்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறாள். He watched over somebody newly step into the paddy field. எல்லாரும் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு பெண் பின்னாடி பொறுக்கிக் கொண்டே போகிறாள். She is gather up கீழே விழுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுகிறது போல. How the dogs taking the pieces of the ஒரு நாள் இயேசுவை பார்த்து ஒரு ஸ்திரீ அப்படி சொன்னாள். A woman said to Jesus, அதற்கு ஆண்டவரே, Lord, மெய்தான ஆண்டவரே, மேஜை எஜமானுடைய மேஜிலிருந்து துளுகிற துணிக்கைகளை நாய்கள் தின்னுமல்லவா என்று கேட்டாள். These little dogs will take the pieces from the table of my master. ஆனால் இவள் என்ன செய்கிறாள்? What is she doing? பின்னடி பொறுக்கிக் கொண்டே வருகிறாள். Taking the grains. அந்த நேரத்தில் அங்கே போவாஸ் நல்ல தேவ மனிதனாக கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் அவர்களை பார்த்து சொல்லுகிறார். Noble character Boaz filled with anointing and said this word to them. பெத்லகேம் என்பது அப்பத்தின் வீடு. Bethlehem is தேவாதி தேவனுடைய பிறப்பிடம். The birthplace of God. சர்வ வல்லவரின் பிறப்பிடம். Birthplace of தாவீது குமாரனாகிய இயேசுவினுடைய பிறப்பிடம். The birthplace of the Jesus. தாவீது வாழ்ந்த ஒரு தேசம். The nation of David. பெத்லகேம் என்பதற்கு எல்லா ஜனங்களுக்கும் அப்பத்தை தருகிற பட்டணம் என்ற அர்த்தம். City providing food to all. ஆனா இந்த வார்த்தைகளை சற்று கவனித்து பாருங்கள். உங்களை யாராவது பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று சொன்னா நாம் என்ன சொல்லுவோம்? அது ஒண்ணுதான் குறையா இருக்குது என்போம். You will hesitate. அது ஒண்ணுதான் குறையா இருக்குது என்போம். You will not accept. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? But what are they? அறுத்து கொண்டவர்கள் the reapers. போவாஸ் வருகிறதை பார்த்து, when they saw Boaz, போவாஸ் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். The Lord bless you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. அவர்கள் மறுமொழியாய் சொன்ன வார்த்தை, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. The Lord bless you. இன்றைக்கு யாராவது ஒருவர் நீங்க அப்படி சொன்னது உண்டா? Did you have this? Praise Lord sister சொல்லும்போது, Praise Lord sister, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னது உண்டா? The Lord bless you. அந்த பழக்கமே நம்ம இடத்துல இல்லையே. மோசே வானுலகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட நேரம் வந்தது. The time came, the course of Moses finished and accomplished. அவருடைய காலம் முடிந்து விட்டது. His course finished. தேவனே எது அடக்கம் செய்து விட்டார். He was buried by
by God. அப்ப ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்களை வழிநடத்தும்படி தேவன் வேறு ஒருவரை நியமித்திருந்தார். God elect a person to lead. அவனுக்கு பெயர்தான் ஜோஷுவா. He was Joshua. ஜோஷுவாவை பார்த்து ஜனங்கள் சொன்னார்கள், People said to him, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம் என்றார்கள். We hear unto Moses same way we will hear unto thee. தேவன் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் If the Lord அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். Should hear the voice of God. அவர்கள் சொன்னார்கள், இஸ்ரவேலர்கள், The people said, நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போலவே உமக்கு செவி கொடுப்போம். How we hear unto Moses? உம்முடைய கர்த்தர் தாமே. Your God alone. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. Your God alone. மோசேயோடு இருந்தது போல உம்மோடு இருப்பாராக என்றார். He was with Moses same way he'll be with you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. Hallelujah. Praise God. Hallelujah. Hallelujah. பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு. Loudly. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல உம்மோடு இருப்பார் என்று அவனை உற்சாகப்படுத்தினார். How he was with Moses same way he'll be with you. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரோடும் இருக்கிற தேவன் எல்லாருக்கும் எல்லாவுமானவர் அவர்தான். பேசுகிற தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை சற்று கவனித்து பாருங்கள். ஜனங்களை பார்த்து சொன்னான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றான். அவர்கள் சொல்லுகிறார்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது. Wherever God there is blessing. ரெண்டு பேருமே வாக்குத்தத்தம் சொல்லுகிறார்கள். Yes, saying the promise. இது மிகப்பெரிய வாக்குத்தத்தம் எது தெரியுமா? What is a great promise? மோசே அங்கே போவா சொன்ன வார்த்தை தான் பெரிய வாக்குத்தத்தம். The word of Boaz is mighty. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May the Lord be with you. Hallelujah. Hallelujah. பலத்த கைகளை தட்டி. Let us clap. என்ன விசுவாச கைத்தட்டு. Clap with faith. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May the Lord be with you. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? What is the word of God? யோசுவா 1:17 வாசித்து பாருங்கள். Joshua chapter 1 verse 17. கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக என்று இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள். The house of Israel said, May the Lord be with you. அத்தனை லட்சம் பேரும் யோசுவாவை பார்த்து சொன்னார்கள். Lots of people said to him. 1 Samuel 17:37 வாசித்து பாருங்கள். தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும் விதத்தை பற்றி, அவனோடு வாழும் விதத்தை பற்றி, அவனோடு கூட ஜீவிக்கும் விதத்தை பற்றி அங்கே வேதம் சொல்லுகிறது. The way how the Lord walked with his people. 1 Samuel 20:13 பாருங்கள். 20:13. தேவாதி தேவன் ஒரு மனிதனோடு கூட இருக்கும் விதத்தை பற்றி. The fellowship of God. நம்முடைய தேவன் ஒவ்வொரு மனுஷனோடு இருக்கிறார். He is be with all. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. That's what the Bible says. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காணக்கூடாத தேவாதி தேவன். 2000 years ago this unseen God. மனிதனாய் உலாவிக் கொண்டிருந்த பொழுது. When came on this earth. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். He said a word. என்ன சொன்னார்? What is that? தம்முடையவர்களை பார்த்து சொன்னார். To his people. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். Behold till the end of the world I will be with you. இந்த வசனத்தை கேட்கிற உனக்குள் ஒரு உணர்வு இருக்குமானால் நீ தேவனை பார்ப்பாய். If you have understanding mind you will see God. நீ மற்றவனை பார்த்து ஓடுறே. You are running after the world. மற்ற மனுஷனை பார்த்து ஓடுறே. After the woman. இன்னொரு மனுஷனை பார்த்து ஓடுறே. After the men. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்று ஒருவன் உங்களை வாழ்த்தும்போது நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருமை ஆசீர்வதிப்பாராக. If somebody greet you you have to say that may the Lord be with you. வேத வசனத்தை சற்று கவனித்து பாருங்கள். Look at the word of God. என்ன காரணம்? Reason. நாம் அவரை விசுவாசிக்கிறதில்லை, அதனாலே ஆசீர்வாதம் இல்லை. We are not believing God, that's why we cannot reach the. அதனாலே நமக்கு பிழைப்பு இல்லை. That's why there is no. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. There is no joy. வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுமாம். If you believe all things are possible. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்றார். Believe all things are possible. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றார். With faith righteous. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்திருப்பான் என்றார். Righteous shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைத்து வாழ்வான் என்றார். Righteous shall live by faith. ஆபக்கின் புத்தகம் 2:4 பாருங்கள். Chapter 2 verses 4. ரோமர் 1:17 பாருங்கள். Romans 1:17. எபிரேயர் கடிதம் 10:38 பாருங்கள். Ephesians 1:38. தேவனாகிய கர்த்தர் யார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். You can understand who is our God. ஓ என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Children, இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? What is the word of God? போவா சொன்னான், அறுக்கின்றவர்களை பார்த்து, ஓ என் ஜனமே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். May the Lord be with you. கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Say hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May the Lord be with you. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. God of peace will be with you. பக்கத்துல கையை கொடு சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன், God of peace, உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, நாம் அனைவரோடும் இருப்பாராக. கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வெறும் தேவனா இருக்க மாட்டாரா? எப்படி இருப்பாரா மகனே?
சமாதானத்தின் தேவனாகிய கர்த்தர், சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. will be with you all. ஒருத்தவங்க கூட இருந்துட்டு இன்னொருத்தவங்க கூட விட மாட்டாரா? எல்லாரோடும் இருப்பார். ரோமாபுரிக்கு பவுல் எழுதும் போது இப்படி சொன்னான், ரோமர் 15:33 வாசித்து பாருங்கள், சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக என்றான். நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க கர்த்தருடைய பிள்ளைனா உங்களை மற்றவர்களை பார்த்து பிரைஸ் லார்ட், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லணும். சமாதானத்தின் தேவன் தாமே, God of peace. பாருங்க, வெறும் தேவன் இல்லையா அவரே? இஸ் நாட் ஆர்டினரி God. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராம். God of peace be with you. ரோமர் 15:33 சொல்லுகிறது. அந்த வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன், நல்ல கவனிங்களே, அது யாரு, என்ன தேவன் அவரு? சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, பக்கத்துல கூட சொல்லுங்க. அவர் முடிக்கும் போது ஆமென்றும் ஆமென் என்று முடித்தாராம். வெளிப்படுத்தல் விசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வரி, கடைசி ஒரு வரி, லாஸ்ட் வரியை படிச்சு பாருங்களேன். லாஸ்ட் புக், லாஸ்ட் வேர்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நம்முடைய விசுவாசத்தை அவர் காண்கிறவர். The Lord mind about our faith. நம்முடைய நம்பிக்கை அவருக்கு தெரியும். The Lord knows our hope. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? But what is the word? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். God of peace be with you all. ஆமென் சொல்றவங்க கை தட்டி மூணு அல்லேலூயா சொல்லணும். பலத்த கைகளை தட்டி. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. அதனாலதான் போவா சொன்னான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அவன் வெறுமனையாய் சொல்லிவிட்டான், நான் அதை மேலாக சொல்லுகிறேன், சமாதானத்தின் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. என்ன விசுவாச கை தட்டு, பலத்த கைகளை தட்டி தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்கள் பாருங்கள். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்துக்கே தேவன் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் யாவும் அப்படியே இருக்கிறதாம். He is not a God of clergy. He is a God of peace. It will take place all the assembly of God. தேவனுடைய சபை, Church of God, தேவனுடைய ஆலயம், Temple of God, தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, சகோதரா சகோதரி, நீங்கள் தேவனுக்கு உண்மையான பாத்திரமாக இருப்பீர்களானால் அவர் உங்களை வணைந்து சமாதானத்தோடு வைத்திருப்பார். Sitting in the presence of God, if you are faithful before God, God, he will beautifully decorate you, form you and be with you in the way of peace. உங்களை இன்னும் கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். Draw near closer to God. 1 கொரிந்தியர் 14:33 பவுல் சொன்னார், தேவனானவர் கலகத்திற்கு தேவன் இல்லை. He is not a God of clergy. சண்டையை உருவாக்குற தேவன் அல்ல. He is not a God to make fights. சமாதானத்துக்குரிய தேவனாம் அவர். The God of peace. உண்மையாக நீங்கள் ஜெபிப்பது நிஜமானால், faithfully pray, அந்த குடும்பத்திலே வாழ்வது நிஜமானால், living in a family, சபையாகி குடும்பமாகி உங்களுடைய வாழ்க்கையிலே, in your church, அவர் யாராய் இருப்பாராம்? சமாதானத்தின் தேவனாய் இருப்பாராம். கைகளை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி, ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த சமாதானம் என்கிறது இல்லை. Many give up this faith. ஏன் இல்லை? Why there is no faith? இல்லை. God is not there. சமாதானத்தின் தேவன் கூட இருக்கிறதே இல்லை. God of peace will not be. என் அருமையான மகனே மகளே, சில நேரங்களில் எத்தனையோ காரியத்திலே நான் சோர்ந்து போவேன், அடுத்து நொடி பொழுது மாறிடுவேன். வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்களுடைய சபைகளில் அப்படியே இருக்கிறது. In the assembly of God this will take place. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை தேவன் நமக்கு எப்படி வைத்திருக்கிறார்? How the Lord kept this. அவர் எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறார் என்று கவனிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்ததாம். The wrath came upon him. உனக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி because to make peace, அவர் எல்லாருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். He accept all the sufferings. அதன் பிறகு அவருடைய தடும்புகளால் குணமாகிறீர்கள் என்று சொல்லுகிறார். By his stripes you are healed. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 53:5 வசனத்தை வாசிக்கும் பொழுது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தடும்புகளால் நாம் ஒவ்வொருவரும் குணமாகிறோம். The wrath of God came upon him and we are healed by his stripes. இந்த சமாதானத்தை அவர் எங்கே வைத்து போனார்? Where has the Lord kept? சிலுவையிலே வைத்து போனார். On the cross of Calvary. அந்த சிலுவையிலே எப்படி வைத்து போனார்? அந்த சிலுவையில் அவருடைய கரத்திலே ஆணிகள் அடிக்கப்பட்டு அதில் வடிந்த ஒவ்வொரு துளி இரத்தத்திலும் உனக்கு சமாதானத்தை வைத்தார். Every drop of the bleeding blood on the cross of Calvary.
will bring you peace. கைகளை தட்டி தேவனுக்கு முன் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலத்த கரங்களை தட்டி. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியை கவனித்து பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, to the bleeding blood on the cross of Calvary, அவர் நமக்காக பாடுபட்டு சிந்தின இரத்தத்தினாலே, the suffering bleeding blood of Jesus, நீ அவருடைய பாதங்களை கவனிக்கும் போது அதில் வழிந்த இரத்தம் உன்னோடு கூட உன் தலையில் வந்து விழுமானால் உனக்கு ஒரு பெரிய சமாதானம். When you look to the feet of God, you can feel the blood from the feet. அதுதான் கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிற அனுபவம். This is the experience of the Lord be with you. அவர் அருகே உங்களை கொண்டு வந்து நிறுத்த விரும்புகிறார். I delight to bring you up near the Holy Ghost. தெய்வத்தினுடைய அனுபவத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வம் எனக்கு சொல்லுகிறதை சொல்லுகிறேன். You should understand the experience of God in your personal life. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சில ரெண்டு பிள்ளைகளை, மூன்று பிள்ளைகளை, அஞ்சு பிள்ளைகளை பெற்றிருப்போம். We may have 5 or 4. ஏதாவது ஒரு பிள்ளைகள் மூலமாய் ஒரு சமாதான குறைவு நமக்கு வரும். Some peace disturbing even அந்த நேரத்தில் நினைக்க வேண்டியது ஒன்று ஒன்றுதான், கர்த்தாவே உம்முடைய சிலுவையின் இரத்தத்தில் என் பிள்ளையை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த இரத்தம் உன்னுடைய வாழ்க்கையில் உன் பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொண்டு வரும். I dip my children into the bleeding blood of the cross. If you say like that, the blood will bring you peace. அவர் கையில் வடிந்த இரத்தத்தின் வல்லமை, the power of the bleeding blood, அவர் விலாவில் வடிந்த இரத்தமும் தண்ணீரின் வல்லமை, the bleeding blood from the wrist of Jesus, அவருடைய சிரசில் வடிந்த இரத்தத்தின் வல்லமை, the bleeding of his cross. இஸ்ரவேல் தேசத்தில் 24 வகையான முட்கள் இருக்கிறது, 24 type of thorns in Israel. அதிலே வினா கிறிஸ்து என்ற ஒரு முள் இருக்கிறது. வினா கிறிஸ்து இஸ் தி அது இயேசு கிறிஸ்துனுடைய சிரசிலே அடித்தார்களாம். தே பிளேஸ்ட் ஆன் ஹிஸ் அந்த முள்ளினுடைய நீளம் கிட்டத்தட்ட 6 இன்ச்க்கு மேலே. அப்ராக்ஸிமேட்லி 6 இன்ச். அதை கூடை அவர்கள் கிரீடமாக பின்னி அவர் சிரசில் வைத்து அடித்தபோது அவருடைய கண்ணின் புருவத்தின் வழியாக அந்த முள் எட்டினதாம். When they placed on the head, it get into the eyes. அதிலிருந்து வடிந்த இரத்தம் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும். The bleeding blood will bring you peace. நீ சமாதானத்தின் பிரபுவுடைய பிள்ளை. You are a daughter of புருஷன் You have to verify that. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றே ஒன்று செய்யணும், இதற்கு என்ன காரணம் என்று அறிந்து அதுக்குரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் சிலுவையின் இரத்தம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அவர் சிலுவையில் தொங்கும்போது சொன்னார், அவர் சிலுவையில் தொங்கும்போது சொன்னார், அழுது கொண்டிருக்கிறாள் மரியாள், Mary cried. அவருடைய பாதத்தை பிடித்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். Hold the feet of Jesus. அதோ உன் மகன் என்று சொன்னார். Hear your son. அந்த நேரத்திலும் கூட அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, hanging on the cross, கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் போது, கதறிக் கொண்டிருக்கும் போது, he cried on the ஒரு பக்கம் போர் சேவன் விலாவில் குத்திருக்கிறான், one said this, இரண்டு பக்கம் இரண்டு கைகள் ரத்தம் வடிகிறது, bleeding blood, காலோடு கால் சேர்த்து வைத்து ஆணையிட்டு அடித்திருக்கிறது, வாரினால் உடம்புகள் பிஞ்சிருக்கிறது, ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது, அவர் ஏலி என்று கதறிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலும் கூட அவர் அற்புதத்தை சொல்லுகிறார். தனக்கு அன்பான சீடனை பார்த்து, அது உன் மகன் என்றால் காரணம் என்ன? அவர் சமாதானத்தின் தேவன். இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ கலங்கி தவிக்காதே, நான் உன்னோடு தான் இருக்கிறேன் மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுகிறதில்லை, உலகத்தின் முடிவு பரிந்தவும் கூடவே இருக்கிறேன், இதற்காக கூட இருக்கிறாராம். ஒரே ஒரு தேவன் தான் சமாதானத்தை கொடுக்கிறார். Can bring you Boaz peace. Sonnan. Boaz said. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. May the Lord be with you. குதிரையில் வருகிற வேகத்தில் வந்து சொல்லியிருக்கலாம். Maybe coming on the ride. ஒட்டகத்தில் வந்து சொன்னானோ தெரியாது. அல்லது கோவேரி கழுதியில் வந்து சொன்னானோ தெரியாது. அவன் பெத்லகேயில் இருந்து வரும்போது சொன்னான், அறுக்கிறவர்களை பார்த்து, ஓ உழைக்கிறேன் உழைக்க உழைக்கிற மக்களே, என் தொப்பில் உறவுகளே, என் இனத்தார்களே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. May the Lord be with you. அதற்கு அவர்கள் சொன்ன மகளே, ஒருவரை பார்த்து ஒருவர் அப்படி சொல்லுவீர்களானால், உங்களை போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனும் இல்லை. விசுவாசிக்கிறவர்கள் மூன்று அல்லேலூயா சொல்லுங்கள். ஐயா, என்னுடைய காரியம் தடைப்பட்டிருக்கிறது.
some struggles in your life. தடைகளை உடைக்கிறவர் முன்னாக போகிறார். He go break the hurdles will go with you. தடைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். You should not worry about hurdles. தடைகளை உடைக்கிறவர். He's got to break. தாவீது சொன்னான். King David said. தேவனே, Lord, உம்முடைய நாமத்தினாலே, in your name, உம்முடைய வல்லமையினாலே, your power, ஒரு சேனைக்குள் ஒரு மதலை நான் தாண்டுவேன் என்றார். I'll overpower the host. கரங்களை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. என் அன்பு மகனே மகளே, ஒரு விஷயத்தை அறிந்து கொள். ஒரு காலத்தில் நான் கை நிறைய சம்பாதித்தேன். ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருந்தது. ஏன் ஆசீர்வாதம் எங்கே போய்விட்டது? Where is my blessings today? கர்த்தர் உன் கூட இருந்து தூரமாய் இருக்கிறார் என்ற அர்த்தம். Meaning is God is far from you. எங்கேயோ நீ உடன்படிக்கை தவறியிருக்கிறாய். You are fail to நீ ஏதோ உடன்படிக்கை தவறியிருக்கிறாய். Fail to keep the covenant. ஒரே ஒரு காரியம் மட்டும் சொல்லுவேன். One thing I tell you. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தவறாமல் இருக்கிறவனே பாக்கியவான். Blessed are they those who not commit error in his covenant. இயேசு நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் யாராம்? Who is he? உத்தமர்களுக்கு உத்தமன். Upright for just. சங்கீதம் 18:25 சொன்னார். 2 Samuel 22:26 சொன்னார். சங்கீதங்களின் புத்தகம் 145:9 சொன்னார். அவர் உத்தமருக்கு உத்தமன். He is upright for just. என் அன்பு மகனே மகளே, ஒன்றே ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், உங்கள் உத்தமத்தை அவர் பார்ப்பார். The Lord will mind about your just. உங்கள் நம்பிக்கை அவர் ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பனான பிதாவாகிய தேவன். He has brought up from the dead. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்களே. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவர் எதுக்கு தேவனா? God of சமாதானத்துக்கு தான் தேவன். God of peace. சமாதானத்துக்கு தான் தேவன். God of peace. அதை தான் 1 Thessalonians 5:23 வாசித்து பாருங்கள். 1 Thessalonians 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே. நல்ல கவனிங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கும்படிக்கு கைதட்டி ஆர்ப்பரி. ஹல்லேலூயா. உங்கள் ஆவி, உங்கள் ஆத்மா, சரீரம் முழுவதும் கைகளை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இனிமே கர்த்தர் என் கூட இருப்பார். The Lord will be with என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம், அவர் வரும் பொழுது குற்றமற்றதாய் இருக்கும். அதற்கு ஒரே அடையாளம், எனக்கு சமாதானம். கைகளை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். குற்றமற்றதாக இருக்குமா? Blameless. பலத்த கைகளை தட்டி ஒரு அலலையா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிற மூணு அலலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதைத்தான் 2 Thessalonians புஸ்தகம் 3:16 16 வாசிப்போமா? சமாதானத்தின் கர்த்தர் தாமே. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சமாதானத்தின் கர்த்தர் தாமே. எப்பொழுதும் always continually. எப்பொழுதும் always. இன்னைக்கு காலை ஆராதனை மட்டும் இல்லை, மத்தியானத்துலையும் சாயங்காலத்திலையும் ராத்திரி 12 மணிக்கும் ராத்திரி 1 மணிக்கும் ராத்திரி 3 மணிக்கும் ராத்திரியும் அப்படியே போய் மறுநாள் காலை எப்பொழுதும் For yesterday, today and forever. சமாதானத்தின் கர்த்தர் தாமே. எப்பொழுதும் சகல விதத்திலும். எப்படி சகல விதத்திலும் சொல்லுங்களேன் அம்மா. சகல விதத்திலும். In all matters. எப்படி? சகல விதத்திலும் உங்களுக்கு
சமாதானத்தை தந்தருளுவாராக. சமாதானத்தை தந்தருளுவாராக. தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. கைகளை தட்டு. The Lord be with you all. எப்படி இருப்பாரா? How? அனைவரோடு இருப்பாரா? Be with you all. அதைத்தான் போவா சொன்னான். கர்த்தர் உங்கள் அனைவரோடு இருப்பாரா? The Lord be with you all. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. The Bible says. சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு இருப்பாராக என்று பவுல் சொன்னார். The Lord of peace be with you. இன்றைக்கு உனக்கு விரோதமாக. Today against you. உன்னுடைய கவனிங்கள், listen to me. கவனிங்கள். எல்லார் கவனிங்கள். இன்றைக்கு நேற்று வரை இந்த இடத்துக்கு ஆள் வரத்துக்கு முன்பு உனக்கு விரோதமாய் இருந்த சகல அந்தகாரத்தின் வல்லமைகளை, all the previous powers of darkness, நீ ஜெயிக்கணும் விரும்புறியா? If you like to overpower, விரும்புறியா? Do you like என்னுடைய சமாதானம் எனக்கு வேணும் என்று விரும்புறியா? You need your peace. பைபிளை எடுத்துட்டு அப்படி எழுந்து நில்லு. Take the Bible and stand. 1 கொரிந்தியர் கடிதம் நிருபம் 16 அதிகாரம் 16 chapter. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 20 வசனத்துக்கு நேராக உங்கள் கைகளை வையுங்கள். Verses 20. சகோதரர் எல்லாரும், சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நான் உங்களை வாழ்த்துறேன். எல்லாரும் வாழ்த்துங்கன்னு சொல்லுங்க. வாழ்த்துகிறேன் சொல்றவங்க தெளிவா சொல்லணும். அந்த வசனத்தை ஒரே ஒரு தரம் நான் வாழ்த்தி ஆசீர்வாதத்தை பெறணும். நான் உங்களோடு கூட எடுத்துக்கொள்ளுகிறேன். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். சகோதரி எல்லாம் சொல்லுங்க, உங்களை வாழ்த்துகிறார்கள். சகோதரிகள் எல்லாரும் வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர், நல்ல கவனிங்க, ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோட பரிசுத்த முத்தத்தோட பரிசுத்த முத்தத்தோட. இப்ப எப்படி வாழ்த்துவீங்க? How to greet to others? பரிசுத்த முத்தத்தோட எப்படி வாழ்த்துவீங்க? How to greet with the holy kisses? எப்படி வாழ்த்துவீங்க? How to greet to others? ஹா, ரைட். அப்பினா நீங்கள் இஸ்ரேல் தேசத்துக்கு போவீங்கன்னா அங்கே ஒருவரை ஒருவர் வாழ்த்துவாங்க. எப்படி வாழ்த்துவார்னால், சகோதர சகோதரர் வாழ்த்துங்க பார்க்கலாம். நீங்க வாழ்த்திட்ட பிறகு சமாதானம் வரணும். After you share the greetings, peace should come. சமாதானம், சத்தமா மூஞ்சி பார்த்து சொல்லுங்களேன். Peace should come. சமாதானம், சமாதானம் வரணும். எப்படி வரும்? How it will come? கர்த்தர் கூட இருந்தா. If the Lord be with you. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. பலத்த கைகளை தட்டி, என்ன விசுவாச கை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் கடிதம் நிருபம் 16 அதிகாரம், ரோமன் 16 chapter, அந்த வசனத்தை நீங்க தெளிவாய் கவனிக்கணும். ரோமர் 16 அதிகாரத்திலே 20 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அப்படியே சொல்லுங்கள். சமாதானத்தின் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கூட இருப்பதாக? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்மோடு கூட இருப்பதாக, நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ரெண்டு கையை உயர்த்துங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே நேற்று வரை இந்த பிரசங்கத்துக்கு முன்னாடி வரை எனக்கு விரோதமாய் இருந்த சாத்தானை, சமாதானத்தின் தேவரே, நசுக்கி போடுவீராக, நசுக்கி போடுவீராக. மறுமொழியாக கொடுத்த வார்த்தையின்படியே ராஜா ஆண்டவரே, இன்றைக்கு சமாதானத்தின் கர்த்தர் ஆண்டவரே எங்களோடு கூட வந்து வந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான தேவன் எங்களை ஆளுகை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆண்டவரே எங்களுடைய கையின் பிரயாசத்தையும் கர்த்தர்தாமே நீர் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே எங்களோட கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. அப்ப எந்தெந்த பிள்ளைகள் சமாதானத்தை இழந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தர்தாமே இன்றைக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த
வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமே உங்களிடத்தில் வந்து சாத்தானை ஆண்டவரே காலணிக்கிறே நசுக்கி போடுவார் என்று ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா ஆமென் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு நீர் ஆண்டவரே சமாதான தேவனாக இருந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே ரகசியமான காரியங்கள் ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே இருந்திருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய ஆசன் சொன்னது போல ராஜா ஆண்டவரே அவள் ஆட்டத்தை கர்த்தர் இன்னோடு ஆண்டவரே ஒரு முடிவை அவனுக்கு வைத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி அவன் எழும்ப மாட்டான் சுவாமி ஆண்டவரே, ஏனென்றால் கர்த்தர் சமாதானத்தை தேவன் எழுதுகளுக்காக எழுந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே எங்களோடு வந்து ஆண்டவரே பிள்ளைகள் வேலை ஸ்தலத்தில் சமாதானம் தருவீராக ஆண்டவரே. அப்போ பிள்ளைகள் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல ஆண்டவரே பிள்ளைகள் சமாதானம் இல்லாமல் இருக்கார்கள் ஆண்டவரே அவர்களுக்கு எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய பூரண சமாதானத்தை கர்த்தர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய சமாதான தேவனோடு நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் தாமே ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே அப்போ எடுத்து நிறுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே சமாதானத்தின் தேவன் இப்பொழுது கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் பொறுப்படுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். அப்படி பக்கத்தில் உள்ளவளை பார்த்து அன்பின் வாழ்த்துதலை சொல்லு. ஷேர் யுவர் கிரீட்டிங்ஸ் டு அவர். சமாதானத்தின் கர்த்தர் சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழ் சாத்தானை நசுக்கி விட்டார். நசுக்கி போ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதால் அப்படி கரங்களை உயர்த்துவீர்கள். எங்கள் அன்பு நிறைந்த இயேசு சுவாமி அவன் சொன்னது சொன்னபடி நடக்கும் என்று பரிசுத்த பிதாவே வானத்துக்கு பூமிக்கு ராஜாவே சமாதானத்தின் பிரபுவே உம்மை நன்றியோடு நான் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய கிருபையை சூழ்ந்து கொள்ளட்டும். மெய்யாகவே கர்த்தருடைய ஆசீர்வதியும் இந்த நாள் முதற்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கூடவே இருக்கு. சமாதான குறைவு வராது. நோ ஷார்ட் கமிங்ஸ் ஆஃப் எந்த நோவத்தில் வராது. நோ வே. நீர் தான் தேவன். யூ ஆர் அவர் காட். நீ சிலுவையில் ரத்தம் சிந்திருக்கிறீர். யூ ஷெட் பிளட் ஆன் தி கிராஸ். நீ உத்தமர். யூ ஆர் அப்ரைட் காட். நீ பரிசுத்தர். யூ ஆர் ஹோலி காட். உம்முடைய ஜீவன் மேல் ஆணையிடுகிறேன். இன் யுவர் லைஃப் வி ப்ரே. எங்களை காத்துக்கொள்ளும். பிரிசர்வ் அஸ். என் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பிரிசர்வ் மை பீப்பிள் அண்ட் பிளஸ். சமாதானமே உண்டாகட்டும். ஓ ஆல்வேஸ் பீஸ். இயேசுவின் நாமத்தில் சமாதான பிரபுவாகிய இயேசுவின் நாமத்தில் பீஸ் வேண்டிக் கொண்டு ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென். கைகளை தட்டி மகிழ்ச்சியோடு உட்கார்ந்தார். அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. அதிசய தேவன் நீங்கதானே, ஆலோசனை கர்த்தர் நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சொல்லு போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சொல்லு போவதில்லை. தாயும் பகப்பனும் நீங்கதானே, தாயும் பகப்பனும் நீங்கதானே, தாயும் சுமையாங்கி நீங்கதானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்கள் சொல்லு போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில ஞாயிறு ஆராதனையில் கலந்து கொள்ளுங்கள். முதலாம் ஆராதனை காலை 6 மணிக்கு, இடம் தூய பேதுரு ஆலயம் செம்மன்பேட்டை. இரண்டாம் ஆராதனை அப்போஸ்தலர் தீர்க்க தரிசன மகாசபை ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் சென்னை 115. நேரம் காலை 9 மணி முதல். தீர்க்க தரிசன தேவ செய்தி போதகர் என் சாது பால் சுவாமி. அப்போஸ்தல தீர்க்க தரிசன சுவிசேஷ சபை நடத்தும் மகிமையின் எழுப்புதல் இரவு ஜபம் மாதத்தின் கடைசி நாள் இரவு 9 மணி முதல். தேவ செய்தி சுவிசேஷகர் என் சாது பால் சாலமன். இடம் இயேசு அழைக்கிறார் ஜேசி கார்டன் விங்ஸ் கன்வென்ஷன் சென்டர் என் 96 பூந்தமல்லி நெடுஞ்சாலை வானகரம் சென்னை 95 மேம்பாலம் அருகில். கர்த்தருடைய செயல்களை வந்து பாருங்கள்.